இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா CSS ஓட பேசிக்ஸ், முக்கியமாக செலக்டர்ஸ் அண்ட் சூடோ கிளாஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். CSS ஆர் எதுக்காக ரொம்ப ரொம்ப முக்கியங்கன்னா, நீங்கள் இன்கேஸ் வந்து ரியாக்டோ ஆங்குலரோ அந்த மாதிரி ஏரியாஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி CSSலையும் HTMLலையும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், எஸ்பெஷலி வெப் டெவலப்மெண்ட்டில். இப்போ நம்ம அந்த செலக்டர்ஸ், ஸ்பெசிஃபிக் செலக்டர்ஸ், என்னென்ன செலக்டர்ஸ், என்னென்ன சூடோ கிளாஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி மினிமலாக வந்து HTML பார்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை எப்படி பியூட்டிஃபை பண்ணுறோம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வந்து கிளாஸோ ஐடியோஸ் இல்லை அந்த ஒரு எலமெண்ட்டை செலக்ட் பண்ணுறோம். இப்போ வந்து CSSல அதை யூஸ் பண்ணும்போது HTML எலமெண்ட்டை நம்ம வந்து இதை சூஸ் பண்ணுற விதத்துக்கு பேர் தான் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா செலக்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, இல்லை சூடோ கிளாஸஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு இனிஷியலில் வந்து ஒரு HTML சாம்பிள்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாங்கன்னா ப்ரொசீட் பண்ணலாம். ஒரு ஹெடர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாங்க. ஹெடர் இது வந்து ஹெடருங்கிறது நம்ம எலமெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஐடிங்கிறது ஆட்ரிபியூட்டுன்னு சொல்லலாம், இல்லை ஐடி ஆட்ரிபியூட்டுன்னு ஒரு சில இடத்துல சொல்லலாம். ஓகேங்களா? ஐடி ஹெட்டரை க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு H1 டேக், அந்த H1 டேக்கில் வெல்கம் டு எகே நீங்கள் வந்து ஒரு சம் ஹைலைட் மாதிரியான ஒரு டைட்டிலுக்காக கொடுக்குறக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ஸ்பேன் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு கிளாஸ் கொடுக்குறோம். இப்போ ஐடிங்கிறது ஒன் ஆஃப் த ஆட்ரிபியூட்டு, கிளாஸுங்கிறது ஒன் ஆஃப் த ஆட்ரிபியூட்டு, இதில் H1ங்கிறது வந்து எலமெண்ட். ஓகேங்களா? ஸோ இதில் பாடி, ஹெட்டு, HTML எல்லாமே வந்து டேக்ஸு, இல்லை எலமெண்ட்ஸ்னு நம்ம சொல்லலாம். இது வந்து ஆட்ரிபியூட்னு நம்ம சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் நம்ம நோட் பண்ணிக்க வேண்டியது ஐடிங்கிறது யூனிக்குவாக இருக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக பண்ணுற ஆட்ரிபியூட்டு. கிளாஸ் வந்து கேன் ஹேவ் மோர் தென் ஒன் கிளாஸஸ் வந்து இருக்கலாம், இல்லை மோர் தென் ஒன் எலமெண்ட்டுக்கு சேம் கிளாஸ் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ மல்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது கிளாஸ் ஆட்ரிபியூட்டு, சிங்கிள் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது ஐடிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். பட் HTML பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேம் ஐடியா ரெண்டு எலமெண்ட் கொடுத்தாலும் வந்து எரரில் எதுவும் ரைஸ் ஆகாது. ஓகேங்களா? பெஸ்ட் ப்ராக்டிசஸ்க்கு வந்து ஒரு ஐடியோட ஐடி வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த வித்தின் த பேஜில் யூனிக்குவாக இருக்கிறதுக்காக நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? அடுத்தது நம்ம ஒரு செக்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணலாங்க. அது எகெயின் இதுக்கு வந்து கிளாஸ் நேம் கொடுக்குறோம். ஸோ இப்போ மொத்தம் ரெண்டு கிளாஸ் நேம் கொடுத்துருக்கோம், ஸோ ரெண்டு கிளாஸ் ஆட்ரிபியூட்ஸ் கொடுத்துருக்குறோம் ரெண்டு எலமெண்ட், ரெண்டு டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டுக்கு. ஓகேங்களா? அடுத்தது சம் பேராகிராஃபு, அந்த பேராகிராஃப் வந்து ஜஸ்ட் இப்போ ஒரு சில விஷயத்தை ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக பார்க்க யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ சேவ் பண்ணிட்டால் ஒரு H1 டேக் வந்துடுச்சு, ஸ்பேன் டேக்கு, பட் H1 தான் இங்கே. அடுத்து வந்து ஒரு சிம்பிள் செக்ஷன், அதுக்குள்ளே ஒரு பேராகிராஃப் இருக்குங்க. திருப்பி வந்து ஒரு பேராகிராஃபு, பட் பேராகிராஃபுக்குள்ளே ஒரு லிங்க் இருக்குது. ஓகேங்களா? விசிட்டு ஒரு லிங்க் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது, ஏங்கிறது ஆங்கர் டேக், ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு நம்ம போகிறதுக்காக யூஸ் பண்ணுறது ஆங்கர் டேக்கு, HRFங்கிறது ஆட்ரிபியூட்டு, டார்கெட்டுங்கிறது எகைன் ஆட்ரிபியூட்டு. ஓகேங்களா? அடுத்து ஒரு இன்புட் எலமெண்ட்டு, அதில் டைப் வந்து செக் பாக்ஸு. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோங்கன்னா ஐடி ஆட்ரிபியூட் அப்ளை போல்டு வச்சுட்டு அது கூட வரக்கூடிய லேபிள் வந்து எப்போல்லாம் செக் ஆகுதோ அப்போல்லாம் வந்து நம்ம வந்து போல்ட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி வந்து சிம்பிளாக்ஸ் செக் பண்ணுறக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது இது வந்து எப்படிங்கன்னா இந்த ஃபார் லேபிள் வந்து இட் லுக் ஃபார் த ஐடி. ஓகேங்களா? இப்போ இன்புட்டில் வந்து எப்போல்லாம் நீங்கள் வந்து லேபிள் இதை கிளிக் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்து இது செக் பாக்ஸ் வந்து லிங்க் பண்ணுறதுக்காக நம்ம ஃபார் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபாரும் இந்த ஐடி ஆட்ரிபியூட்டும் சேம். ஓகேங்களா? அடுத்து என்னென்னா இந்த எப்போல்லாம் இந்த செக் பாக்ஸ் செக் ஆகுதோ அதனோட சிப்லிங் எலமெண்ட் தட் இஸ் பேராகிராஃப் வந்து போல்ட் ஆகிறதுக்காக நம்ம ஒரு சாம்பிள் போட போகிறோம். ஓகேங்களா? அடுத்தது இன்னொரு செக்ஷன், பட் இதில் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா செக்ஷன் வந்து பை டிஃபால்ட்டாக கண்டென்ட்டுங்கிற கிளாஸ் இருக்குது, பட் அதை தாண்டி இன்னொரு எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்குது, அது வந்து டார்க் மோட். ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷனில் வரும்போது நம்ம எப்படி வந்து கலர் அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? அடுத்து ஒரு பேராகிராஃப் சாம்பிளுக்காக அடுத்தது ஃபோட்டோ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாங்க. ஃபோட்டோவில் சிம்பிள் டெக்ஸ்ட். ஓகேங்களா? ஒரு ஃபோட்டோ இருக்குது, ஒரு பேராகிராஃப் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம இப்போதைக்கு சாம்பிளாக எடுத்துருக்கக்கூடிய HTML கண்டென்ட்டு. இந்த HTML கண்டென்ட்டை நம்ம எப்படி வந்து நம்ம வந்து பியூட்டிஃபை பண்ண போகிறோம் வித் த ஹெல்ப் ஆஃப் செலக்டர்ஸும் சூடோ கிளாஸஸும். இப்போ நம்ம இந்த HTML என்னென்ன பார்த்துருக்கோங்க, ஒன்று ஹெட்டர், அதாவது டைரெக்டாக எலமெண்ட்டு, ஐடிங்கிறது ஆட்ரிபியூட்டு, எகெயின் கிளாஸுங்கிறது ஒரு ஆட்ரிபியூட்டு, எகெயின் ஐடியன் கிளாஸ்க்கு வந்து நம்ம டைரெக்டாக CSSல செலக்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எகெயின் இப்போ இதில் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா செக்ஷன் வந்து பேரண்டாக இருக்கும், சைல்டு வந்து பேராகிராஃபாக இருந்திருக்கலாம். எகெயின் இங்கே பார்த்தீங்கன்னா செக்ஷனுக்குள்ளே பேராகிராஃப்குள்ளே திருப்பி சைல்டு எலமெண்ட் ஆங்கர்டாக இருந்திருக்கும். ஓகேங்களா? இங்கே டார்கெட் ஆட்ரிபியூட் இருக்குது, HRF ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம நெஸ்டர்டு லெவலில் என்னென்ன இருக்குது, அதே மாதிரி கிளாஸில் வந்து மல்டிபிள் மோர் தென் ஒன் கிளாஸ் எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத வந்து காமிச்சிருக்கோம். ஸோ ஸ்பேஸ் விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மோர் தென் ஒன் கிளாஸை நீங்கள் வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியும்.
மீதி வந்து நார்மல் சிம்பிள் ஹெடர் ஃபோட்டர் எலமெண்ட். ஓகேங்களா, இப்போ சிஎஸ்எஸ் வந்து நம்ம பண்ண பார்க்க போகிறோம். சிஎஸ்எஸ்ல ஸ்டைல் டேக்குள்ள ஆப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ப்ரௌசரில் எப்போவுமே என்ன இருக்குன்னா ஒரு டீஃபால்ட்டாக ஒரு பேடிங் மார்ஜின்ஸ் அப்ளை ஆகிருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணினா ரீசெட் பண்ணிப்போம் யூஸ்வலாக. அதுக்கு வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் யூனிவர்சல் செலக்டர்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாருங்கிறது யூனிவர்சல் செலக்டர், அதாவது இருக்கிற எல்லா எலமெண்ட்டையுமே செலக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் மார்ஜின், பேடிங், பாக் சைசிங், பார்டர் பாக், இது வந்து ஜஸ்ட் வந்து இனிஷியலுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக ரீசெட் டு த நார்மல். ஓகேங்களா, அதாவது ப்ரௌசராக டிசைட் பண்ணுற எந்த ஒரு இதுவுமே வந்து இல்லை. இப்போ எல்லாமே நம்மளோட கண்ட்ரோலில், சிஎஸ்எஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஓகேங்களா, பை டிஃபால்ட்டாக ரீசெட் பண்ணிடுறோம். ஸோ தட் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இட் வில் பி சிமிலர் ஃபார், இப்போ நீங்கள் வந்து க்ரோம் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாச்சும் ப்ரௌசர் சஃபாரி யூஸ் பண்ணுறீங்க, இல்லை மோசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை எட்ஜ் யூஸ் பண்ணுறீங்கனாலும் சிமிலர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறதுக்காக நம்ம அதை ரீசெட் பண்ணுறோம். ஓகேங்களா, அடுத்தது முக்கியமாக இப்போ எலமெண்ட்டை செலக்டர் எலமெண்ட்டை வச்சு நம்ம செலக்ட் பண்ண போ அப்படின்னா, நீங்கள் ரொம்ப சிம்பிள், இந்த எலமெண்ட்டோட நேம் அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாங்க. ஒன்று எலமெண்ட் வச்சு செலக்ட் பண்ணுறது எப்படி, ஐடி வச்சு செலக்ட் பண்ணுறது எப்படி, கிளாஸ் வச்சு செலக்ட் பண்ணுறது எப்படி, இன்கேஸ் நெஸ்டடாக இருந்தால், நெஸ்டட் நம்ம சொல்கிறது செக்ஷனுக்குள்ளே பேராகிராஃபு, இல்லை பேராகிராஃப்குள்ளே ஆங்கர் டேக்கு. ஓகேங்களா, அந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஷனுக்குள்ளே H2, செக்ஷனுக்குள்ளே பி, ஃபோட்டருக்குள்ளே பி, இந்த மாதிரி பேராகிராஃப் டேக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி எப்படி செலக்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி இங்கே பார்க்குறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து மொத்தம் மூணு எலமெண்ட்டு, டைரக்ட் எலமெண்ட் எடுத்திருக்கோம். ஒன்று பாடி, ஹெட்டர், ஃபூட்டர். ஸோ பாடிங்கிறது அகெயின் டேக் தான் ஒரு எலமெண்ட்டு, ஹெட்டருங்கிறது ஒரு எலமெண்ட்டு, ஃபூட்டருங்கிறது எலமெண்ட்டு. ஓகேங்களா, இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபான் ஃபேமிலி அப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஃபான் ஃபேமிலி அப்ளை பண்ணோன்னா நமக்கு வந்து அந்த இது வந்து ரொபோட்டோங்கிறதுனால பை டிஃபால்ட் க்ரோமில் இருக்கிறதுனால, ஸோ அந்த அது வந்து ஈஸியாக அப்ளை ஆகிக்கும், இல்லை உங்களோட சிஸ்டமில் இருந்தாலும் ஈஸியாக அப்ளை ஆகிக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிஞ்சு. ஸோ எலமெண்ட் எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறோம், அந்த எலமெண்ட்டோட நேம் வச்சு செலக்ட் பண்ணுறோம். இப்போ இன்கேஸ் மோர் தென் ஒன் எலமெண்ட்டை வந்து நீங்கள் ஒரே இதில் டெஃபினேஷனில் கொடுக்கணும்னா கமா செப்பரேட் பண்ணிக்கிறீங்க. ஸோ பாடி கமா, ஹெட்டர் கமா, ஃபூட்டர், இது ஒன் பை ஒன்னாக போட்டாலும் சரி, இல்லை சேம் லைனில் போட்டாலும் சரி, ரிமைன் சேம் தான். ஓகேங்களா, அடுத்தது இன்கேஸ் இப்போ பேனர் எப்படி எடுக்கிறது, பேனருங்கிறது ஐடி ஆட்ரிபியூட். ஓகேங்களா, எப்போல்லாம் நீங்கள் ஐடி பார்க்குறீங்களோ அப்போல்லாம் ஹேஷ் வச்சுக்கோங்க. அதுவே வந்து கிளாஸ் பார்த்தீங்கன்னா டாட் வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஃபூட்டரை வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கிற ஃபூட்டரை தான். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேனருக்கும் ஃபூட்டருக்கும் யூஸ்வலாக வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்னா ஹெட்டருங்கிறதே எடுத்துருந்துருக்கலாம். பட் இங்கே வந்து எக்ஸாம்பிள் தெரிஞ்சு சொல்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒன்று வந்து பேனருங்கிற ஐடி வச்சு எடுத்திருக்கோம், இன்னொன்று வந்து டைரெக்டாக எலமெண்ட் வச்சு எடுத்திருக்கோம். ஓகேங்களா, ஸோ அதை வந்து இப்போ உங்களுக்கு ரெண்டு ஐடியா கிடச்சிருக்கும், ஒன்று எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணுறது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு டன்னு, ரெண்டாவது ஐடி வச்சு ஆக்சஸ் பண்ணால் ஓகே. இப்போ இன்கேஸ் மோர் தென் ஒன்னுக்கு வந்து நீங்கள் ஸ்டைல் அப்ளை பண்ணணுன்னா கமா செப்பரேட்டடாக பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு. ஓகேங்களா, ஓகே இப்போ வந்து பேக்ரவுண்ட் கலர் போட்டுட்டோம். இப்போ நோட்டீஸ் பண்ணிங்கன்னா பேனர் வந்து ஐடி ஆட்ரிபியூட் வச்சு எடுத்துருக்கோங்க, ஃபூட்டர் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக எலமெண்ட் வச்சு எடுத்துருக்கோம். ஓகேங்களா, பேடிங் கொடுத்துறோம், எக்ஸ்ட்ரா லைன் கொடுத்துறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா ரொம்ப சிம்பிள் தான் பண்ணியிருக்கோம். ஒன்று ஹெட்டருக்கும் ஃபூட்டருக்கும் வந்து சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணியிருக்கோம், பட் ஹெட்டர் ஆக்சஸ் பண்ணும்போது வித் த ஹெல்ப் ஆஃப் ஐடி, ஐடினா உங்களுக்கு ஞாபகம் வேண்டியது ஹேஷ். இன்னொன்று ஐடிங்கிறது நீங்கள் வந்து சிம்பிளாக நீங்கள் எப்படி வச்சுக்கலாம்னா, உங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை வந்து ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை வந்து சம் எம்ப்ளாயாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு யூனிக் ஐடி கொடுப்பாங்கல்ல. ஸோ எப்போல்லாம் வந்து ஐடி கொடுக்குறீங்களோ ஸோ ஹேஷ் போட்டு நம்பரிங் போடுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்தது கலர் டன். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்கணும்னா கிளாஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது. ஸோ ஐடிக்கு வந்து ஹேஷு, கிளாஸுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டாட். இப்போ இதில் இந்த ஸ்பேனில் கிளாஸ் வந்து ஹைலைட்னு போட்டிருக்கோம். ஸோ எங்கே எங்கே நீங்கள் வந்து ஹைலைட்டுங்கிற கிளாஸ் பார்க்குறீங்களோ அப்போ வந்து நம்ம என்ன அப்ளை பண்ணோம், சம் கலர் ஓ சம் ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா, கலர் என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் வந்து கலர் அவுட் கலர் கலர் கோடு கொடுக்க போகிறோம். யூஸ்வலாக வந்து சிஎஸ்எஸில் ஒரு ப்ராப்பர்ட்டியும் வேல்யூவும் செப்பரேட் பண்ணுறது கோலன், ஈச் செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வந்து செப்பரேட் பண்ணுறது செமி கோலன். ஓகேங்களா, அடுத்தது ஃபான்ட் வெயிட்டு. இப்போ நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலர் பார்ட் மட்டும். ஓகேங்களா, இதில் வந்து எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் வந்து அப்ளை பண்ணல, ஒன்லி ஹைலைட் வந்து இதுக்கு மட்டும் அப்ளை பண்ணியிருக்கோம், sdev டாட் இன்க்கு மட்டும் அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இப்போ அடுத்தது என்னங்கன்னா ஒரு செக்ஷன்ஸ்க்குள்ள இருக்கிற கண்டென்ட். இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு எலமெண்ட் எப்படி ஆக்சஸ் பண்ணுவீங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அந்த எலமெண்ட்டோட நேமு,
இப்போ இங்கே நோட்டீஸ் பண்ணிங்கன்னா சேம் எலமெண்ட்டில் தான் கிளாஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து வித்தவுட் எனி ஸ்பேஸ் நீங்கள் என்ன பண்ணணும், டாட் கொடுக்கணும். ஏன் டாட் கொடுக்குறோம், கிளாஸுங்கிறதுனால நம்ம டாட் கொடுக்குறோங்க. ஓகேங்களா? ஸோ எப்போல்லாம் கண்டென்ட் பார்க்குறோமோ அப்போல்லாம் வந்து 2 RM ஸ்பேஸ் கொடுக்குறோம், பேடிங் கொடுப்போங்க. பேடிங் கொடுத்துட்டு என்ன ஆயிரும், இப்போ ஈச் செக்ஷன் வரும்போதெல்லாம் அது என்ன பண்ணிக்கும், 2 REMக்கான பேடிங் வந்து அப்ளை ஆகிக்குங்க. அடுத்தது பேக்ரவுண்ட் கலரு டன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து சிம்பிளாக வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஈச் செக்ஷனை வந்து செக்ரிகேட் பண்ணிட்டோம். அடுத்தது இதில் ஆட்ரிபியூட் எப்படி பார்க்குறோம், அட்ஜஸ்டன்ட் சிப்ளிங் எப்படி பார்க்குறோம், ஜென்ரல் சிப்ளிங் செலக்டர்ஸ் அதர் திங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ லெட்ஸே வந்து எங்கெங்கெல்லாம் நீங்கள் ஆங்கர் டேக்கில் ஆட்ரிபியூட் வந்து ஹெச்ரஃபாக பார்க்குறீங்களோ, அது வந்து ஆங்கர் டேக்கில் தான் ஹெச்ரஃப் இருக்கிறனால ஆங்கர் டேக்கில் இருக்கிற ஆட்ரிபியூட். ஸோ ஆட்ரிபியூட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எது யூஸ் பண்ணோம், ஸ்கொயர் ப்ராக்கெட் டார்கெட் ஈக்குவல் டு அண்டர்ஸ்கோர் பிளாங்க். ஸோ டார்கெட் ஈக்குவல் டு அண்டர்ஸ்கோர் பிளாங்க் இருக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து அதுக்கு என்ன ஸ்டைல் அப்ளை பண்ணணும். அப்போ நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, இப்போ நான் அண்டு பண்ணுறேன். இப்போ நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா இது வந்து நார்மல் டெக்ஸ்டில் இருக்குது. இப்போ ஃபாண்ட் ஸ்டைல் அப்ளை பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக் என்னவோ மாறிடுச்சுங்க, இட்டாலிக்காக மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ எப்படி நீங்கள் வந்து ஆட்ரிபியூட் செலக்டர் செலக்ட் பண்ணுவீங்க, ஸ்கொயர் ப்ராக்கெட், கிளாஸுக்கு டாட், அதுவே ஐடிக்கு வந்து ஹேஷ். ஓகேங்களா? அடுத்து அதே மாதிரி இன்னொரு சாம்பிளுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்புட்டில் இருக்கிற டைப்பை வந்து எடுத்துக்கலாம், இல்லை இன்புட்டில் இருக்கிற ஐடி எடுத்துக்கலாம். இப்போதைக்கு டைப் வச்சு செக் பண்ணோம். இப்போ டைப் ஈக்குவல் டு செக் பாக்ஸ், செக் பாக்ஸோட ப்ளஸ் லேபிள் இருந்துச்சுன்னா ஃபான் ஸ்டைல் வந்து இட்டாலிக் அப்ளை பண்ணலாங்க. இது வரைக்கும் இட்டாலிக் இல்லை, நார்மல் டெக்ஸ்டில் தான் இருக்குது, சேவ் பண்ணாதில்லை நம்ம ஒன்றும். ஓகேங்களா? இப்போ நோட்டீஸ் பண்ணால் மொத்தம் ரெண்டு விஷயம் பண்ணியிருக்கோம். ஒன்று, இதிலேருந்து கற்றுக்கிட்டது படி என்னது, சிம்பிள் ஆட்ரிபியூட்டு அந்த ஆட்ரிபியூட்டோட நேமு ஈக்குவல் டு அதனோட வேல்யூ, இல்லை ஆட்ரிபியூட் நேம் மட்டும் வேணுன்னா ஆட்ரிபியூட் நேம் மட்டும் வச்சு அந்த ஆட்ரிபியூட் இருந்தாவே நீங்கள் அப்ளை பண்ணுறேன்னா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து எந்த ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் ஆட்ரிபியூட் அண்ட் வேல்யூக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிக்கிறேன், ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கோம். இது எதுக்காக போட்டிருக்காங்கன்னா, ப்ளஸ்ஸுங்கிறது இப்போ இந்த இன்புட் பாக்ஸோட ப்ளஸ்ஸுங்கிறது சிப்ளிங்ஸ். ஓகேங்களா? ஸோ சிப்ளிங்ஸில் இருக்கக்கூடிய லேபிள், அதாவது அது தொடர்ந்து வரக்கூடிய லேபிள், சேம் லெவல் தான் இன்புட்டும் லேபிளும் சேம் லெவல் தான். அதனால் நம்ம என்ன பண்ணுறோங்க, ப்ளஸ் லேபிள் போடுறோம். ஓகேங்களா? ப்ளஸ்ஸுங்கிறது அதனோட அட்ஜஸ்டன்ட்டு மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இட்டாலிக் அப்ளை பண்ணுறோம். அடுத்தது இன்னொன்று, இதில் இன்னொரு லெவல் எக்ஸ்ட்ரா போயிட்டு நம்ம வந்து இந்த பார்ட் வந்து விச் இஸ் சிமிலர் டு த ப்ரீவியஸ் பார்ட், கரெக்டுங்களா, கோலன் செக்ட் மட்டும் ஆக்சஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இது எதுக்காகனா, இந்த கோலன் எப்போல்லாம் வருதோ அதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம், சூடோ கிளாஸஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் வந்து சூடோ கிளாஸ் வந்து இதில் என்ன இருக்கும், கோலன் செக்டு, கோலன் ஹோவர், ஹெச் ஓவர் நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். ஓகேங்களா? கோலன் விசிட்டேட், இல்லை கோலன் கோலன் ஃபஸ்ட் ஐட்டம், அந்த மாதிரி வந்து நிறையா சூடோ கிளாஸஸ் நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். இதில் ஒன் ஆஃப் த இன்புட் பாக்ஸ்க்கு வந்து கோலன் செக்டுன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதோட ஃபாலோடு பை பேராகிராஃப் வந்துச்சுன்னா நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோன்னா போல்ட் அப்ளை பண்ணுறோம். ஸோ இது எப்போ செக்டுன்னு மாறும், எப்போல்லாம் வந்து இந்த லேபிள் வந்து நம்ம ஃபார் ஆட்ரிபியூட் வச்சு நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம், நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபார் ஆட்ரிபியூட் வச்சு இன்புட் செக் பாக்ஸ் மேப் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து நீங்கள் செக் பண்ணோன்னு என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக அதனோட சப்சீக்வெண்ட்டாக இருக்கக்கூடிய பேராகிராஃப் வந்து போல்ட் ஆகும். ஏன்னா எப்போ வந்து இங்கே செக் ஆகுதுங்க, கோலன் செக்னு போடும்போது இங்கே வந்து செக் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சூடோ கிளாஸு, நம்ம ஆல்ரெடி சூடோவை பார்த்துருக்கோம். கோலனு எப்போல்லாம் வந்து ஆங்கர்டாக் ஹோவர் பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்து கலரை வந்து மாறுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இங்கே வந்து ஒரே ஒரு ஆங்கர்டாக் தான் இருக்குது, தட் இஸ் இந்த இடத்துல இருக்குது. ஸோ நம்ம இதை ஓவர் பண்ணும்போது மாற்றோம், தெரியுதுங்களா, ஓவர் பண்ணும்போது மாற்றோம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஹோவர் கிளாஸ், ஹோவர் சூடோ கிளாஸ். டெக்கரேஷனை மாற்றணும்னா டெக்கரேஷனு, ஓகேங்களா? ஸோ எப்போல்லாம் ஓவர் பண்ணுமோ அண்டர்லைன் வரும். யூஸ்வலாக ஆங்கர் டேக்கில் பை டிஃபால்ட் அண்டர்லைன் இருக்கும், சம் பிளேசஸில் வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக டெக்கரேஷன் வந்து நன் கொடுத்துருப்போம். நீங்கள் இந்த நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே என்ன வந்திருக்குன்னா, இந்த பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்டர் வந்து பார்த்துருந்துருப்பீங்க, கரெக்டுங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கோலன் கோலன் சூடோ கிளாஸு இல்லை சூடோ எலமெண்ட் செலக்டாரில் நம்ம கோலன் கோலன் ஃபஸ்ட் லெட்டர் இந்த ப்ராப்பர்ட்டி சூடோ கிளாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, ஃபஸ்ட் லெட்டரோட சைஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா டபிள்யூன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மீதி வரக்கூடிய வேர்டெல்லாம் சின்னதாக வரும், பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி எப்படி பண்ணுறதுன்னா, வித் த ஹெல்ப் ஆஃப் சூடோ கிளாஸ் ஃபஸ்ட் லெட்டரை வச்சு பண்ணிக்கலாம். இப்போ இங்கே நோட்டீஸ் பண்ணேன்னா எங்கெங்கெல்லாம் பேராகிராஃப் இருக்கோ அந்த பேராகிராஃபோட ஃபஸ்ட் லெட்டர்,
இதில் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா பேராகிராஃபில் என்ஜாய்ங்கிறது ஃபஸ்ட் ஏங்கிறது ஃபஸ்ட் லெட்டர், பேராகிராஃபில் விங்கிறது ஃபஸ்ட் லெட்டர், பேராகிராஃபில் டிங்கிறது ஃபஸ்ட் லெட்டர், எகேன் இதில் வந்து பேராகிராஃபில் டிங்கிறது ஃபஸ்ட் லெட்டர். ஓகேங்களா, எகேன் இதில் வந்து பேராகிராஃபில் கூட்டில் இங்கே ஒரு ஃபஸ்ட் லெட்டர் இருந்திருக்கு, பட் அந்த ஃபஸ்ட் லெட்டர் வந்து லெட்டராக இல்லாமல் சிம்பிளாக இருக்கனால வரலங்க நினைக்கிறேன். ஓகேங்களா, அடுத்து வந்து அதுக்கு ஒரு கலர் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இம்மீடியட் சைல்டு காம்பினேட்டர், அதாவது எப்படிங்கன்னா அதனோட தொடர்ந்து ஃபஸ்ட் லெவலில் வரக்கூடிய, ஃபஸ்ட் லெவலில் மட்டும் வரக்கூடிய பேராகிராஃபு. ஓகேங்களா, நீங்கள் இன்கேஸ் வந்து நெஸ்டர்ல இருக்க பேராகிராஃப் இருந்துச்சுன்னா அதுக்கு அப்ளை ஆகாது, ஒன்லி ஃபஸ்ட் லெவல், அதாவது நீங்கள் சொல்கிற லெவல்லேருந்து ஒரே ஒரு லெவல் மட்டும் லுக்கப் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இது ஒரு சில இடத்துல வந்து என்னென்னா நீங்கள் வந்து நெஸ்டட் ஆஃப் நெஸ்டட் இருக்கும்போது, ஸோ ஒன்லி த ஃபஸ்ட் லெவல் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் இது யூஸ் பண்ணலாம். நார்மலாக எலமெண்ட் செலக்ட் பண்ணுறீங்க, ஒரு கிளாஸ் செலக்ட் பண்ணுறீங்க, அதுக்குள்ளே பேராகிராஃப் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணுறீங்க. ஓகேங்களா, மார்ஜின் டாப் 0. ஐ திங்க் இந்த பேசிக் செலக்டர்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிங்கன்னா, திருப்பி திருப்பி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பல இனிஷியல் டேஸில் டிஃபிகல்ட் இருந்தாலும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்தடுத்து இது பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.